இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஜி தமிழில் ஒளிர்ப்பாக இருக்கிற நீதான எந்தன் பொண்ணு சந்தம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ இல்லாமல் விரிவாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி ஒளிபரப்பாக இருக்கிற நீதானயந்தன் பொண்ணு சந்தம் சீரியலை என்ன ஒளிபரப்பாக போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கோயிலில் வச்சு இந்த விஷயத்தை எப்படியாவது பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சூர்யாவும் அனிருத்தோடைய அம்மாவும் முடிவோடு தான் இருக்கிறாங்க அனிருத்தோடைய அம்மா வந்துட்டு அனிருத் கிட்டே இருந்து போய் அணுக்கிட்ட போய் பேசு அவள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் பிடிச்சிருந்து அவளுக்கு ஓகேன்னா ரெண்டு பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அனிருத்தோடைய அம்மா நினச்சிட்டு இருக்கிறாங்க சுப்புவும் அதே தான் நினச்சிட்டு இருக்கிறாரு அதே சமயம் சூர்யாவும் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி எப்படியாவது அணு அதுக்கப்புறம் என்னோடய காதல் விஷயத்த அணுவோடைய அப்பா கிட்டே சொல்லியே தீரணும் இன்னைக்கு தான் நல்ல நாள் இதை விட்டால் வேறு நல்ல நாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சுப்புவை வர சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையுமே சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் சுப்பு அவருக்கு திடீர்னு நெஞ்சு வழி வந்துருச்சு இவரும் போ பதறி போய் பங்கஜ் பங்கஜ் அப்படின்னு கத்தி யாருமே வராதனால காரில் சுப்புவை ஏற்றி விட்டுட்டு படுக்க வச்சுட்டு காரை ஓட்டிகிட்டு போகிறாரு நம்ம சூர்யா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துறோம் அப்படின்னா சுப்புக்கு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது சூர்யாவும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அறியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க அப்போது சூர்யா கோயிலில் நடந்ததை நினச்சி பார்க்குறாரு சுப்பு அனிருத்துக்கும் அணுவுக்கும் கல்யாணம் பண்ணுற விஷயத்த பற்றி பேசினதும் அதுக்கப்புறம் சத்தியம் வாங்கினதை பற்றியும் ரொம்பவும் தீவிரமாக கவலையாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க அந்த நேரம் பார்த்துட்டிங்கன்னா அணு வர்றாங்க அணுவும் அனிருத்தும் வராங்க காரில் சூர்யா கிட்டே வந்துட்டு என்ன சார் ஆச்சு அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் நெஞ்சு வழியால் அவருக்கு இப்போது ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது பயப்படாதவனும் உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுக்கிறாரு இதை கேட்டதுமே அணுக்கு ரொம்பவும் பயம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க கூட இருக்கிற அனிருத்தும் கவலைப்படாதீங்க ஒன்றும் ஆகாது உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாரு அதுக்கப்புறம் கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா என்னாச்சு ஏதாச்சும் அப்படின் சொல்லிட்டு சுப்புவுடைய மனைவி புஷ்பா அவங்க கிட்டே கேட்குறாங்க பங்கஜும் பார்த்துட்டிங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் நெஞ்சு வழியால் அவதிப்பட்டு இருப்பார் போல் அதனால தான் சூரிய சார் காரில் அவர் ஏற்றி விட்டுட்டு படுக்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு பங்கஜ் புஷ்பா கிட்டே சொன்னதுமே அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய துணிமணிலாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு காமௌண்டில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் காலனியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டும் சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட செஞ்சாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க உடனே அணுவுடைய அம்மா புஷ்பா அவங்க பையெல்லாம் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாங்க அப்படின்னா அணு சூர்யா அனிருத் மூணு பேரும் நின்றுட்டுக்கிறாங்க ரொம்பவும் கவலையாக அணுவுடைய அம்மா புஷ்பா அவங்க அணுக்கிட்ட வந்து கேட்டதுமே ரெண்டு பேரும் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இன்றைக்கி ஒலிபரப்பாக இருக்கிற எபிசோடில் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ஒலிபரப்பாக போகுது அப்படின்னு சொல்லலாம் சூர்யா அணு அதுக்கப்புறம் சூர்யாவோட காதல் விஷயத்தை சொல்லும்போது அவர் திடீரெனு நெஞ்சு மயக்கம் போட்டு விழுகிறாரு உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துறாரு நம்ம சூர்யா அங்கே போயிட்டு சுப்பு அவங்களுக்கு தீவிரமாக ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்குது இந்த நிலையில் அணுவும் அணுவுடைய அம்மா புஷ்பா அவங்களும் கவலைப்பட்டுருக்குறாங்க கவரி அழுதுட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சுப்பு மீண்டு வருவாரா இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் தவறுதலாக நடக்குமா அப்படிங்கிறத போக போக ஒளி பார்க்கிட்டு இருக்கிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க